त्रिशा त्रिशा निलंग रहले येने नडक देने मदले सोले येने नडक दा वोने में येलगा निंगे ये प्रिला योशी करिंगा नाम पाकर द वच्चदा योशी ट्रके आवरोडे सेंडी येने तिल्ल मुल्ल पंड रंगर द मदले एंगेटे सोले तिल्ल मुल्ल पढ़ में ना पाक लिए अपड़ी ना येने द चुम्मा वल्ले टी ट्रका द नी उंगेटे सीरियस आ पेसी ट्रकन त्रिशा निंगे ये द की इप्ला सीरियस आ करिंगा का सीरियस आ कर अलव के ये द उमे नडकला अका इनके नेहा कल्याण ये लर एक्साइटेड आ रखांगा निंगल एक्साइट आगंगा बाय ये लर बंद टांगा येनु ना சில பொருள்லாம் மேல இருந்து எடுத்துட்டு வரவே இல்ல நான் போய் எடுத்துட்டு வரேன் பை நில்ல இங்க கண்டிப்பா இதையும் மறைக்கறாங்க இந்த நாளோட ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கு கோயில்ல பூஜையும் நல்லா நடந்துது நீங்களும் வந்துட்டீங்க சரி பண்டிதர் வந்துட்டாரா மத்த சடங்கையும் முடிச்சிரலாம் வணக்கம்மா வணக்கம்மா வணக்கம் பண்டிதரே மன்னிச்சிடுங்கமா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுது ஒண்ணும் பிரச்சனை இல்ல கோவில்ல இருந்து இவங்களே இப்ப தான் வந்தாங்க வாங்க மத்த சடங்க பண்ணிடலாம் அவளோ பாத்தியா அவ கண்ணல பார்த்தாலே என்ன சந்தேக பண்ற மாதிரி இருக்கு அவங்க ஜஸ்ட் சும்மா உன பாக்குறங்கடா என்னடா சொல்ற அவள நல்லா கவனமா பாரு அவ கண்ணலயே எத்தனை கேள்வி இருக்கு பாரு விரல உதட்டல வச்சு யோசிச்சிட்டு இருக்கா இதெல்லாம் விடு அபி முதல்ல உன் வேலைய மட்டும் பாரு மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் பிரக்யா அபி அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க வளையல் சடங்க முடிச்சிரலாம் சரி பாத்துக்க நீங்க பூ எடுத்துக்கங்க அப்படியே இதல போட்டுடுங்க உங்க குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நல்லா வேண்டிக்கங்கமா சரியா அபி நேஹாவுக்கு வளையல் போடுப்பா என்ன கிராணி இந்த சடங்க மாமா தான பண்ணனும் அபி நேஹாக்கு தான் மாமா இல்லல அதனால நீ தான் இத செஞ்சாகணும் அதுவும் சித்தப்பா முறையில ஆமா சித்தப்பா நீங்க போட்டு விட்டீங்கனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த ஓகே வா 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 நானே போட்டு விடுறேன் போட்டாச்சு இன்னைக்கு சாயங்காலமே கல்யாணம் இல்லையா அதனால இதையும் போட்டு விட்டுடுமா பிரக்யா இந்த சடங்கு முடிஞ்சிருச்சு பாத்தியா நான் உன்னை சொல்லட்டுமா நீங்க ரெண்டு பேரும் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிங்க என்ன இப்படி பண்ணிட்ட சாரி பிரக்யா இல்ல உங்க மேல இந்த தப்பு இல்ல நான் தான் கவனிக்கல ஒண்ணும் பிரச்சனை இல்ல இந்த Dress அழுக்காயிடுச்சு ஆனா ஆனா அக்கா Dress ரொம்ப அழுக்காயிடுச்சுல வாங்க மேல போலாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் என் கூட வாங்கக்கா வாங்க போயிட்டு வரேன்
வாங்க. ஓகே, இந்த மீட்டிங்கை சீக்கிரமாக முடிங்க. இன்னும் 5 நிமிஷத்தில் நான் கிளம்பியாக. ஓகே சார், நான் ஷார்ட் அண்ட் சிம்பிளாகவே புரிய வச்சிடறேன். உன் காதலை நீ காப்பாற்றிக்க நினைச்சனா உடனே கிளம்பி வா ப்ளீஸ். In 3 minutes dark. Sure sir, I'll do it fast. இந்த dress ஆ? ஏ, நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கு. ஆனா இதுல ஏதோ குறை இருக்கு. என்ன குறை இருக்கு? இந்த கலர் எவ்வளவு அழகா இருக்கு. டிசைனும் நல்லா இருக்கு. ஹெவியாவும் இல்ல, சிம்பிளாவும் இல்ல. கல்யாணத்துக்கு இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் பாரு. இங்க பாருங்க அக்கா, கல்யாணத்துக்கான dress ரொம்ப டிஃபரண்டா இருக்கணும்ல. வித்தியாசமா என்ன? இதுதான் கொண்டு வந்திருக்க, இதுதான் கட்டிக்க முடியும். இதென்ன என்னோட கல்யாணமா? உங்களுக்கு தானே கல்யாணம். அதாவது உங்க வீட்டு கல்யாணம் தானக்கா? தருணுக்கு கல்யாணம், சோ வீட்டு கல்யாணத்துல நம்ம நல்லா dress பண்ணிருக்கணும் இல்லையா? சரி, இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னாவது சொல்றியா? அக்கா நீங்களே பாருங்கக்கா, இது நார்மலான dress. இத பாக்கும்போது ஃபீல் வரல. நம்ம சில dress பார்த்தா இந்த dress நமக்கு சூட்டா இருக்கும்னு ஃபீல் வரும் இல்ல? ஆனா இது அந்த மாதிரி இல்லையே. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு சுத்தமா புரியல. நீ எந்த dress வேணாலும் செலக்ட் பண்ணு, நான் போட்டுக்கறேன். என் dress அழுக்கா இருக்கு, நான் உள்ள போய் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். நீ உள்ளே கொடுத்துற, நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, trust me. எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல, ஆனா ஒருத்தருக்கு நான் கொடுக்கற dress கண்டிப்பா பிடிக்கும். கல்யாணத்துக்கு பிளான் பண்ணியாச்சு, ஆனா கல்யாண dress இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்? கல்யாண dress வாங்குங்கன்னு நீ பிரக்யா கிட்ட போய் சொன்னா அவளுக்கு கண்டிப்பா சந்தேகம் வந்துரும்ல. நான் இது யோசிக்கவே இல்லையே. நான் அக்கா கிட்ட கல்யாணத்தோட dress கொண்டு வாங்கன்னு சொன்னேனா அப்புறம் அக்காக்கு சந்தேகம் வந்துடும்ல. அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அவளுக்கு அந்த dress நான் கொடுத்தா அதுக்கு அப்புறம் அந்த dress போட வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. ஒரு நிமிஷம் இரு. Oh my god. Dress ரொம்ப நல்லா இருக்குல. ஹா, இது ப்ராப்பர் பிரைடல் Dress ஆச்சே. இது பிரக்யாவோட கல்யாண Dress தான். என்ன? இந்த தடவை நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கும் போது இந்த Dressல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நானும் என்னோட கல்யாண ஷேர்வானியை போட்டுக்கறேன். அது என்னன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் கல்யாணத்துல நான் அவளை ஒழுங்கா பார்க்க கூட முடியல. அதனால தான் நான் டிசைட் பண்ணேன், ஒரு நாள் அவளை நல்லா அலங்காரம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு. அந்த வாய்ப்பு எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. என்ன டன்னா? டன். பிரக்யாக்காவோட இணைஞ்ச உங்க எல்லா விஷயமும் நிறைவேறும் மாமா, அதுவும் இன்னைக்கே. த்ரிஷா, ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டியா? அதோ எடுத்துட்டு வரேன்க்கா. ஹலோ. நீ இப்படியே இரு, டென்ஷன் ஃப்ரீயாவே இரு, அது உனக்கு தான் நல்லது. நான் சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது நீ அலோ சொன்ன விதம் அப்படியே இருந்தது. நல்லா சொன்ன. பாசமா நீ என்ன நிக்கில்னு கூப்பிட்ட மாதிரி இருந்தது. ஃப்ளர்ட் பண்றியா? நான் ஃப்ளர்ட் பண்ணல. நான் உன்கிட்ட என்ன சொல்ல வந்தனா அதை விடு. நான் உங்க வீட்டு பக்கம் போயிருந்தேன். அப்ப பிரக்யா உன் வீட்டுக்குள்ள போறதை பார்த்த? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஒருவேளை அபி பிரக்யா ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்களா? யூ நோ வாட் தனு, அபியும் பிரக்யாவும் ஒரு நாள் கண்டிப்பா ஒன்னு சேரதான் போறாங்க. ஸோ அது வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும்? நீ இப்பவே என் கூட வந்துடு. அப்படிலாம் எதுவும் ஆகாது நிக்கில். அபி ரொம்ப கியூரியஸா தான் இருந்தான், கேரா அவனோட மகளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஐ மீன், அவன் பிரக்யாவை தப்பானவன் ப்ரூவ் பண்ண நினைச்சிருக்கான். அவங்க ஏதாவது சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான். காதலிக்கிற ரெண்டு பேருக்கு நடுவுல சேலஞ்சஸ் இருக்காது, காதல் மட்டும்தான் இருக்கும். ஆண்ட் அபி பிரக்யா கிடைக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நீ சும்மா உன் மனசை தேத்திக்கிட்டு இருக்க. அப்படியா? காதல் எப்பவுமே இப்படிதான். என்னதான் பழசா இருந்தாலும் சரி, ஒரு தடவை நமக்கு தோணிடுச்சுன்னா அந்த காதல் நமக்கு புதுசாக தான் தெரியும். எல்லாமே அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். முகத்தில் காரணமே இல்லாமல் ஸ்மைல் வரும்.
அப்படின்னா நிக்கில், நான் இப்ப சேஃபா தான் இருக்கேன். ஏன்னா அபி எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே தான் இருப்பான். என்கிட்ட எப்பவுமே எப்படி பிஹேவ் பண்ணுவானோ அப்படிதான் இப்பவும் பிஹேவ் பண்ணான். என்கிட்ட எப்பவுமே சிடு சிடுன்னு ரொம்ப கோவமா தான் பிஹேவ் பண்ணுவான். சோ எல்லாமே ரொம்ப நார்மலா தான் இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. ஒரு பக்கம் நீ அபிய காதலிக்கிறன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அவன் அப்செட்டா இருக்கும் போது நீ சந்தோஷமா இருக்க. இது என்ன காதல்? அவன் உன்கிட்ட கோவப்படுறது உனக்கு பிடிச்சிருக்கா? ஆனா நான் உன்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துல கோவப்பட்டனா உனக்கு அது சுத்தமா பிடிக்காதே. நீ என்ன திட்டுவ? ஏ நான் இப்படிதான், இதை நீ பழகிக்கோ. அடடா, இன்னைக்காவது கொஞ்சம் போனை ஃப்ரீயா இருக்க விடுறியா? இது கல்யாண வீடு, கீழே வந்து வேலையை பாரு. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். தனுனி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லையே. நான் அபிய காதலிக்கிறேன், ஆனா நீ என்ன காதலிக்கிற? அபியோட எனக்கு இருக்கிற உறவு உன்னோட இல்லங்கறத நீ புரிஞ்சுக்கோ. அபி என் லைஃப்ல இல்லன்னா தான் நான் உன்னை ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ உன்னோட ஆசைகளை எல்லாம் மூட்டை கட்டிட்டு தயவு செஞ்சு போன வைக்கிறியா? உன்னோட ஆசை தான் மண்ணோட மண்ணா ஆக போகுது. அபி பிரக்யாவோட உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீ தாங்க மாட்டேன். ஆனா அபி பிரக்யா மாதிரி எனக்கும் ஒரு உண்மையான காதல் கிடைச்சதுன்னா அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். த்ரிஷா எனக்கு ஏன் கல்யாண ட்ரெஸ்ஸையே கொடுத்துட்டா? என்ன பண்றோன்னு தெரியாமே இதை பண்ணிட்டா. தேங்க் காட் அக்கா அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து எதுவும் ரியாக்ட் பண்ணல. நல்லா இருக்கா? ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்கக்கா. நீங்க பார்க்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? நீங்க அப்படியே அப்படியே பெரிய பெரிய ராம் ஷோஸ் நடக்கும்ல, ஷோ டாப்பர்ஸ் அதுல பிரைடல் ட்ரெஸ்ஸோட வருவாங்கல்ல, நீங்க பார்க்க அப்படிதான்க்கா இருக்கீங்க. எனக்கு நான் ஜுவல்ஸ்லாம் போட்டு விடுவா, உங்களுக்கு ஓகேவா? உட்காருங்க. கியாரா வாலா அக்காவும் மாமாவும் நெருங்கிட்டாங்க. இப்ப கியாரா மாமாவோட பொண்ணுன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மாமாவை யாராலையும் தடுக்க முடியாது. இங்கே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் மட்டும் யார் கைக்கும் போகக்கூடாது, இல்லைன்னா எல்லாமே சொதப்பில் ஆகிடும். அந்த ரிப்போர்ட்டை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி பிரக்யாக்காவை நான் ரெடி பண்ணிடுறேன். அக்கா, இந்த இயரிங்ஸ் ஓகேவா? ஆ, இதையே போட்டுக்கிறேன். ஓகே, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். ஆ சரி, போய்ட்டு. ஆ கீழே என்ன பேப்பர் இருக்கு? பாட்டிமா தண்ணி. இந்த வீட்டு வேலையெல்லாம் நான் செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எல்லா வேலையும் என்ன செய்யணும் நீங்க சொல்றீங்க? இதோ இந்த வீட்ல இவ்ளோ சர்வன்ஸ் இருக்காங்க, இவங்கள வேலை செய்ய சொல்ல வேண்டியதானே? சில வேலையே வீட்ல இருக்கவங்க தான் பண்ணணும். இது கல்யாண வீடு. அப்படின்னா நான் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரணுமா? சாகரேன்னு சொன்னா கூட தண்ணி கொடுக்க மாட்டேன். எனக்கா கொடுப்ப? இன்னைக்காவது நீ பொறுப்பா இருந்து வேலை செய்யலாம்ல. டெல் மீ, நான் என்ன பண்ணணும்? மண்டபத்தை தயார் பண்ணியாச்சு, எல்லா அலங்காரமும் முடிஞ்சிருச்சு. சில வேலைகளை வீட்ல இருக்கிறவங்க நாம தான் முறைப்படி பண்ணணும். அதனால இந்த இடத்தோட வேலைய நீ பாத்துக்க. ரொம்ப அதிகமா பேசாதீங்க, உங்க பிபியும் அதிகமாயிடும். நீங்க இங்க இருந்து போங்க, நான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன். ஒழுங்கா வேலையை பாரு, கொஞ்ச நேரத்துல வந்து செக் பண்ணுவேன். மண்டபத்துக்கு பக்கத்துல நல்லா சுத்தம் பண்ண சொல்லு, சரியா? நானே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடுறேன்.
கல்யாணத்துக்கு அப்புறம் முதல்ல இந்த கிழவிக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். சுத்தம் பண்ண சொல்லு. நான் ஒண்ணு உங்க வேலைக்காரி கிடையாது, நான் போய் கிளீன் பண்ணணுமா? அபி இந்த ரிப்போர்ட் படிச்சு பார்த்திருப்பானா? நான் பிரக்யாவை கொல்லதான் போனேன், ஆனா அபி நடுவில் வந்துட்டான். எப்ப பார்த்தாலும் அந்த அபி பிரக்யாவை காப்பாத்திடுறான். நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா நீயும் டான்ஸ் ஆடு. என்ன அபி, ஏதாவது குட் நியூஸ் இருக்கா? தனு டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துடுச்சு. அந்த ரிப்போர்ட் எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், என் கைக்கு மட்டும்தான் கிடைக்கணும். சாம்பிள்ஸ் வேர் கண்டாமினேட்டட். த்ரிஷா, இது எல்லாத்தையுமே அவதான் பண்ணிருக்கா. போலியான டிஎன்ஏ ரிப்போர்ட் அனுப்பியிருக்கா. த்ரிஷா ரொம்ப புத்திசாலித்தனமா போலியான டிஎன்ஏ ரிப்போர்ட்டை அனுப்பி உண்மையான ரிப்போர்ட்டை மாத்தி வச்சிருக்கா. இதை ஒன்ன தவிர வேற யார் பண்ணுவா? பிரபாதா இப்ப வீட்லயே இல்லையே, அபியும் அப்ப வெளியில இருந்தான். ஆலியா கண்டிப்பா இதை பண்ணிருக்க மாட்டான். வீட்டுல மத்தவங்க யாருக்குமே அபி கியாரா பத்தின உண்மை எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு, இது எல்லாத்தையுமே அந்த த்ரிஷா தான் பண்ணியிருக்கா. அதுவும் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்கா. என்னையே அவள் ஏமாத்திட்டால. ஆனால் இதுக்கப்புறமா அவள் தான் ஏமாற போறா. எப்போவுமே எனக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நினச்சா, ஆனால் இந்த உண்மை எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. இந்த உண்மையையும் நான் இப்போ அழிச்சிட்டேன். வெளியில வாங்க. இல்ல த்ரிஷா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அட அக்கா, நீங்க வித்தியாசமா எல்லாம் இல்ல, ரொம்ப அழகா இருக்கீங்கக்கா. வெளியே வாங்க. நான் ஓவரா அழகா இருக்கேன், ஏன் கல்யாணத்துக்கு ரெடியான மாதிரி இருக்கு. நீங்க இவ்வளவு அழகா இருக்கிறதுல உங்க மேல எந்த தப்பும் இல்லக்கா. வெளியில வாங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க, வாங்க. முடியாது. என்னாச்சு? அவங்க வெளியிலயே வர மாட்டேங்கிறாங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. இது ஒரு சின்ன மேட்டர், நான் இப்ப என்ன பண்றேன்னு பாரு. வாட்ச் மீ. பிரக்யா, நீ மட்டும் இப்ப வெளியே வரலனா அதுக்கப்புறம் நான் ஃபோர்ஸ்டா உள்ள வந்து உன்னை தூக்கிக்கிட்டு வெளியே வந்துடுவேன். இல்ல, நீங்க உள்ள வராதீங்க. இந்த ட்ரெஸ் போட்டு சமாளிக்க முடியலனா எதுக்கு போடுற? இந்த லைன் எங்கயோ கேட்ட மாதிரி இல்ல. இத சொன்னதே நீதானே. நான் குடிச்சப்ப நீ சொன்ன. நான் குடிச்சப்போ உங்களை சமாளிச்சுக்க முடியலனா எதுக்கு குடிக்கிறீங்கன்னு கேட்டேன்.
ஆக்சுவலி நான் குடிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இந்த டிரெஸ் விஷயமா இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதானே. நான் குடிச்சிட்டு கீழே விழுறேன், நீ இந்த டிரெஸ் போட்டு கீழே விழுற. நான் விழல, அது வந்து நான் அப்படினா நான் உன்னை தாங்கி பிடிக்கணும்ங்கிறதுக்காக நீ விழுந்தன்னு எடுத்துக்குவா. உங்களுக்கு அப்படியே தோணுது? எனக்கு தோணல, கன்ஃபார்மா தெரியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், விடு. ஏன் மேல வந்து இப்படி விழறதுக்கு உனக்கு யாரு பெர்மிஷன் கொடுத்தா? நீங்க விழுந்தா நான் உங்களை விட்டுருவேனா? சான்ஸே இல்ல, கண்டிப்பா பிடிப்பேன், 100% பிடிப்பேன். என்ன பிடிக்கிறதுக்கான சான்ஸ் விட மாட்டியே இல்லையா? அதாவது நான் உங்களை பார்த்துப்பேன்னு சொன்னேன். இல்ல இல்ல, இந்த விஷயத்துல மட்டும் நீ போய் சொல்ற. நீதான் ஒரு தடவை என்ன விழ வச்சியே, கரெக்டா? என்ன சொல்றீங்க? நான் உங்களை எத்தனை தடவை தாங்கி பிடிச்சிருக்கேன், நீங்க என்ன எத்தனை தடவை கீழே விழ வச்சிருக்கீங்க? அப்படினா அடிக்கடி நீ என் மேல வந்து விழுவேன்னு சொல்ற, அதனால தான் நான் உன தாங்கி பிடிக்கிறேன். நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஏய், எனக்கு உங்ககிட்ட பேச இன்ட்ரஸ்ட் இல்ல. உன்னை பாத்துக்கிட்டே இருக்கணும் இருக்கு. நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? வெச்ச கண்ணை எடுக்கவே முடியல.